ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோர் வர்சஸ் வண்டர் உமன். இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டா என்ன ஆகும், ரெண்டு பேரில் யார் பவர்ஃபுல் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு பேரோட ஆரிஜின் என்ன அப்படின்றத டிஸ்கஸ் பண்ண போகிறது கிடையாது, ரெண்டு பேரோட பவர்ஸை மட்டும் தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ டிஸ்கஸ் பண்ணிட்டு வின்னர் யார் அப்படின்றத நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். பட் இந்த வீடியோக்கான ரிசல்ட் ஒரு 100% ரிசல்ட் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. நான் பவர்ஸையும் ஃபீச்சையும் ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா ஓரளவுக்கு ஒரு நேர்மையான ரிசல்ட்டை தர ட்ரை பண்ணுறேன். பட் இது கரெக்டான ரிசல்ட் அப்படின்னு எனக்கு தெரியாது. ஸோ நீங்கள் தான் உங்களுடைய மனசுக்கு என்ன தோணுதோ, நீங்கள் யார் ஜெயிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கமல் சொல்லுங்கள். ஸோ இப்போ முதல்ல வண்டர் உமன் கிட்டேருந்து ஆரம்பிச்சிடும். வண்டர் உமன் அப்படின்னு சொல்ல போகிறாங்க டெக்னிக்கலி ஒரு அமேசானியன், அதையும் தாண்டி அவங்க ஜியூஸோட பொண்ணு. ஸோ டயனா பிரின்ஸ் அப்படின்றவங்க வளரும் போதே ஒரு தரமான ஒரு ட்ரைனிங்கில் தான் வளராங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அமேசானியன் ட்ரைப் அப்படின்றவங்க ஒரு பெண்களால் ஆன சம பவர்ஃபுல்லான நிறைய ட்ரைனிங்ஸ் எடுக்கக்கூடிய, சின்ன வயசுலேருந்தே ட்ரைனிங் எடுக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ட்ரைப் அப்படின்னே சொல்லணும். கிட்டத்தட்ட ஸ்பார்டன்ஸ் மாதிரி அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ட்ரைபில் வளர்ந்த இந்த டயனா பிரின்ஸ் அப்படின்னு சொல்ல போகிற நம்ம வண்டர் உமன் ரொம்பவே பவர்ஃபுல்லாக, ரொம்பவே ஸ்ட்ராங்காக, ரொம்பவே ஸ்டாமினாவாக இருப்பாங்க. இவங்க கிட்ட சூப்பர்மேன் ஸ்ட்ரென்த், டூரபிலிட்டி, எகிலிட்டி, ரிஃப்ளக்சஸ், சென்சஸ், இன்டாமினன்ட் வில், ஹீலிங் ஃபேக்டர் எல்லாமே நிறைய இருக்கு. ஸோ இவங்க ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பாட்டில் தரமான ஒரு நபர் அப்படின்னே சொல்லணும். இவங்களோட ஸ்ட்ரென்த் கிட்டத்தட்ட சூப்பர்மேனுக்கே நிறைய நடவ மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. இவங்க சூப்பர் கேர்ள் கூட நின்று சண்டை போடக்கூடியவங்க. அது மட்டும் இல்லாமல் ஷசாம் கூட எந்த ஒரு வெப்பனுமே யூஸ் பண்ணாமல் இவங்களால வெறும் கையாலே ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பாட்டே போட முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இவங்க சம பவர்ஃபுல்லான ஒரு நபர், அதையும் தாண்டி இவங்க கிட்ட வெப்பன்ஸும் நிறையவே இருக்கு. இவங்க கையில் இருக்கக்கூடிய அந்த ஷீல்ட் அது புல்லட்டே தடுத்து நிறுத்திடும். அது மட்டும் இல்லாமல் இவங்க கிட்ட நிறைய ஸ்வாட்ஸும் இருக்கு, ஷீல்ட்ஸும் இருக்கு, அந்த லாஸ் ஆஃப் ட்ரூத் அப்படின்னு சொல்லப்போற அந்த ஒரு கயிறு மாதிரியான ஒரு வெப்பனும் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு நம்ம வண்டர் உமன் தரமான சண்டைகளில் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ இவங்க கிட்ட ஸ்ட்ரென்த் தாங்க, ராவான ஸ்ட்ரென்த் ரொம்ப ரொம்ப ரொம்பவே அதிகம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இவங்க லிட்ரலி ஹெர்குலஸை விட, அதாவது டீசல் இருக்கக்கூடிய ஹெர்குலஸை விட பவர்ஃபுல் அப்படின்னு மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இவங்க டெமிகாடாக இருக்க காரணத்தினால ஆப்வியஸ்லி இவங்க இம்மார்டலாக தான் இருப்பாங்க. இவங்கள நேச்சுரல் காஸ்ட்ல கொள்றது முடியவே முடியாது. ஸோ வேர்ல்டு ஃபோர்ஜ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு, அதையும் தாண்டி ஆன்டி கிரைசிஸ் எனர்ஜி அப்படின்ற ஒரு எனர்ஜியும் இருக்கு. ஸோ இது டயனா பிரின்ஸ் அதாவது வண்டர் உமனுக்கு கிடைச்சதுன்னா இவங்களால ரியாலிட்டியை ஆல்டர் பண்ண முடியும் அப்படின்னு மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு சம பவர்ஃபுல்லாக மாறிடுவாங்க. ஸோ எல்லாத்தையுமே தாண்டி இவங்க கிட்ட ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஹியரிங் இருக்கு, சென்சஸ் இருக்கு, இந்த மாதிரி இவங்களோட பவர்ஸை நம்ம அடிக்கிட்டே போகலாம். இவங்களோட ஃபீச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்களால ஷசாம் கூட 1-to-1 போட முடியும். எல்லாத்தையுமே தாண்டி இவங்க இந்த மொத்த பிளானட்டுமே இழுத்துட்டு போகிறதுக்காக மார்ஷியன் மேன்ஹண்டனுக்கும் சூப்பர் மேனுக்கும் இவங்க தோளோட தோல் நின்று கை கொடுத்து அந்த பிளானட்டை எடுக்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதையும் தாண்டி இவங்க டூம்ஸ்டேவே டிஃபீட் பண்ணியிருக்காங்க, அதாவது டூம்ஸ்டேவோடைய அந்த டியூரபிலிட்டிக்கு எதிராகவே நின்று இவங்க டிஃபீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இவங்க டார்க் ஷேட் கூடவே நின்று சண்டை போட்டிருக்காங்க, சூப்பர்மேன் கூடவும் சண்டை போட்டிருக்காங்க. அந்த மாதிரி செம பவர்ஃபுல்லான, செம டியூரபிளான ஒரு சூப்பர் ஹீரோ தான் இந்த டயனா பிரின்ஸ் வண்டர் உமன் அப்படின்னு சொல்ல போகிறவங்க. ஸோ இப்போ அப்படியே நம்ம தோர் கிட்டே போனோம்னா, தோர் அப்படின்னு சொல்ல போகிறவர் லிட்ரலி ஒரு காட். ஸோ அவருக்கு சூப்பர்மேன் ஸ்ட்ரென்த், டியூரபிலிட்டி, எகிலிட்டி, ரிஃப்ளக்சஸ், சென்சஸ் எல்லாமே ரொம்பவே அதிகமாக இருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க தோர் ஸ்பீடாக இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் சில சமயங்களில் காமிக்ஸில் தோர் லைட் அளவுக்கு ஸ்பீடாக ஓடி இருக்காரு, அதாவது சூப்பர்மேனுக்கு ஈக்குவலாக அவர் ஸ்பீடாக ஓடி இருக்காரு. சில சமயங்களில் தான், நிறைய இடங்களில் மென்ஷன் பண்ணது கிடையாது, பட் சில சமயங்களில். ஸோ தோரோட அந்த ராவண ஸ்ட்ரென்த்தே அவருக்கு ரொம்ப ரொம்ப ரொம்பவே அதிகம். எல்லாத்தையுமே தாண்டி தோர் மேஜிக்கை வீல்டு பண்ணக்கூடியவர் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நான் பேஸ் லெவல் தோரை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கேன், இன்னமும் ஹையர் ஃபார்ம்ஸில் அவர் ரொம்பவே பவர்ஃபுல்லாக மாறிடுவார். ஸோ ரூன் கிங் தோர் அப்படின்னு சொல்ல போகிறார், ஓடின் ஃபோர்ஸையும் அவர் வச்சிருந்தார். ஆனால் சாதாரணமான பேஸ் லெவல் தோர்கிட்ட ஓடின் ஃபோர்ஸ் கிடையாது. ஸோ இப்போ நம்ம பேஸ் லெவல் தோரை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ தோர் அப்படின்னு சொல்ல போகிறவரோட ஃபீச்சர் என்ன அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் ஹல்கியை டிஃபீட் பண்ணியிருக்காரு, ஹைப்பீரியன் கூட 1-to-1 போட்டிருக்காரு, தானோஸே அசால்ட்டாக டிஃபீட் பண்ணக்கூடியவர். இந்த மாதிரி பல பவர்ஸ் அவர் வச்சிருக்காரு. கோர் த காட் புச்சரோட அந்த காட் பாம் அப்படின்னு சொல்ல போகிற செம்ம பவர்ஃபுல்லான ஒரு பாம்மே இவர் சர்வை பண்ணியிருக்காரு. எல்லாத்தையுமே தாண்டி நம்ம தோர் அப்படின்னு சொல்ல போகிறவர் காட் ஆஃப் தண்டருங்க. அவரால் தண்டரையே மொத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியும், அவரால் கிளைமேட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். எல்லாத்தையுமே தாண்டி அவர்கிட்ட மியால்னிர் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு செம்ம பவர்ஃபுல்லான ஒரு வெறித்தனமான வெப்பன் இருக்குது. ஸோ அந்த வெப்பனை வச்சுக்கிட்டு நம்ம தோர் தண்டரையே மணிப்புலேட் பண்ணக்கூடியவர், அவரால் வெதரை கூட மணிப்புலேட் பண்ண முடியும் அப்படின்னு மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ தோர்கிட்ட ஒரு ராவான ஸ்ட்ரென்த் ரொம்பவே அதிகங்க, அவர்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்குது, டியூரபிலிட்டியும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அவர் ஒரு காட் அப்படின்ற காரணத்தினால இவரும் ஒரு இம்மார்டல் தான், இவரையும் நேச்சுரல் காஸில் சாவடிக்கிறது முடியவே முடியாது. நிறைய வில்லன்ஸை யார் சந்திச்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் தோர் தான். ஸோ தோரோட ஃபீச்சர் என்ன அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ தோர் அப்படின்றவர் ஒரு ஸ்கில்ஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு வாரியர் அப்படின்னே சொல்லணும், ஒரு காட் அப்படின்னே சொல்லிடணும். ஸோ இப்போ ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டால் என்ன ஆகும்? இப்போ நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தான் சொல்ல விரும்புகிறேன் கைஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா, வண்டர் உமனுக்கும் தோர்
தோருக்கும் சண்டை நடந்துச்சுன்னா கண்டிப்பாக இது ஒரு டஃப்பான பேட்டில் தான் இருக்கும், அதில் சந்தேகமே கிடையாது. ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும், கடைசியில் ஒருத்தர் டிஃபீட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்குமே கண்டிப்பாக யார் ஜெயிப்பா அப்படின்ற அந்த விறுவிறுப்பு போயிட்டே இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு ரெண்டு பேரும் ரொம்ப ஈக்குவலான வாரியர்ஸ் அப்படின்றத சந்தேகமே கிடையாது. ஸோ தோர் ஒருவேளை மியாலர் இல்லாமல் சண்டை போட்டார்னா கண்டிப்பாக தோரை வண்டர் உமன் ஸ்மாஷ் பண்ணுறாங்க அப்படின்னே சொல்லணும். ஏன்னா தோர் அந்த மியாலரை வச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் அவரால் வண்டர் உமனை மேட்ச் பண்ண முடியும். ஸோ வண்டர் உமன் கிட்டையும் வெப்பன்ஸ் இருக்கணும். ஸோ அப்போ தான் அவங்களாலையும் தோரை மேட்ச் பண்ண முடியும். ஸோ ரெண்டு பேரும் வெப்பன்ஸோட சண்டை போட்டுக்கிட்டா யார் ஜெயிப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும், நான் ரிசர்ச் பண்ண பொறுத்த வரைக்கும், தோருடைய ஃபீட்ஸும் தோருடைய அந்த எபிலிட்டிஸும் தோருடைய டூரபிலிட்டியும் தோருடைய ராவான ஸ்ட்ரென்த்தும் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தும் ரொம்பவே அதிகம். எல்லாத்தையுமே தாண்டி அவர் ஒரு காட் அப்படின்ற காரணத்தினால நம்ம வண்டர் உமனை தோக்கடித்துக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக நம்ம தோர் பக்கம் தான் இருக்குது. ஸோ பர்சன்டேஜ் தோர் பக்கம் தான் அதிகமாக இருக்குது அப்படின்ற காரணத்தினால நான் இந்த பேட்டிலோட வின்னரை தோர் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறேன். பட் சிச்சுவேஷன் பேஸ் பண்ணி இந்த பேட்டிலோடைய அந்த வின்னர் மாறலாம். பட் ஓவராலாக பார்க்கும்பொழுது நம்ம தோருக்கு தான் ஃபீட்ஸ் ரொம்பவே அதிகங்க. ஸோ தோர் அப்படின்னு சொல்ல போகிறவர் ரொம்பவே ராவான ஸ்ட்ரென்த்தை கொண்டவர். ஸோ அவர் தான் இந்த பேட்டில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதுவே ஹையர் ஃபார்ம்ஸ் ஆஃப் தோர் போனார்னா கண்டிப்பாக ஹையர் ஃபார்ம் ஆஃப் தோர் லிட்ரலி நம்ம வண்டர் உமனை ஸ்மாஷ் பண்ணுறவர். ஏன்னா அவர்கிட்ட ஓடின் ஃபோர்ஸ் வந்துடும். ஸோ ஓடின் ஃபோர்ஸ் இல்லாமலே நம்ம தோரால் வண்டர் உமனை சமாளிக்க முடியும். ஈவன் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட அவருக்கு இருக்குது. ஸோ இந்த பேட்டிலோட வின்னர் என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தோர் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் சொல்லிடுங்க. ஸோ வண்டர் உமன் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது. ஸோ சிச்சுவேஷன் பேஸ் பண்ணி தான் இது என்னுடைய ஒப்பீனியன், உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் சொல்லிடுங்க. ஸோ நான் உங்களை அடுத்த வீடியோ மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுறேங்க. டாடா, பாய் பாய்.